Hello students, I am Ramanan. In the video, class 8, term 1, exercise 1.3, challenging problems, 4th sum, 3rd subdivision. பாக்கப்போம். விகிதமுறு எண்களுக்கு வகுத்தலானது சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது. Division is not associative for rational number. Associative, சேர்ப்பு அப்படின் சொன்னாலே, A, B, C. 3 விகிதமுறு எண்கள் எடுக்கணும். இல்லையா? சேர்ப்பு பண்புடைய விதிமுறை என்ன? A divided B divided C is equal to A divided B divided C. இது வந்து மாற்றி அமைக்கணும் நம்ம. பிராக்கெட் போட்டு மாத்திக்கணும். அதானே? இப்போ இததான் செய்ய போறோம். நான் என்ன எடுத்துக்கிறேன்? A உடைய வேல்யூ 1/2, B உடைய வேல்யூ 1/3, C உடைய வேல்யூ 1/4. சரியா? இப்போ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். A divided B divided C. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துறேன். A உடைய வேல்யூ 1/2 divided by B உடைய வேல்யூ 1/3 divided by C உடைய வேல்யூ 1/4. இல்லையா? இப்போ நம்ம யாரை சிம்பிளிஃபை பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிற இவங்களை தான் சிம்பிளிஃபை பண்ண போறோம். 1/2 divided 1/3 reciprocal multiplication 4/1. அப்ப 1/2 divided by 4/3 னு வரும். சரியா? அடுத்த ஸ்டெப்ல 1/2 இந்த reciprocal multiplication ஆ போட்டுட்டு 3/4 னு போட முடியும். The answer is 3/8. ஓகே. இப்ப இதே வேல்யூக்கான ரைட் சைடு வர்க், இந்த வர்க், இந்த இப்ப நாம இத முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து RHS மார்க் பண்ணிக்கலாம். LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடப்புறம் வலப்புறம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சமன்பாட்டிற்கு வலப்புறம் எது வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே. இப்ப A divided by B divided by C இல்லையா? A ஓட வேல்யூ என்ன? 1/2 divided by B ஓட வேல்யூ 1/3 divided by C ஓட வேல்யூ 1/4. இப்ப ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு காம்பனன்ட் இத 1/2 into reciprocal multiplication 1/3. முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சாரி, 3/1 டிவைடட் பை 1/4. அப்ப ஆன்சர் என்ன? 3/2. ஓகே, டிவைடட் பை 1/4. அடுத்ததா 3/2 மல்டிப்ளைட் பை 4/1 மாறும். இதை கேன்சல் பண்ணிட்டாக்கா 2 டைம்ஸ் விச் இஸ் 6/1, அதாவது 6. கண்டிப்பாக 3/8 இஸ் நாட் ஈக்குவல் டு 6, சமம் இல்லை. அப்ப நாம இங்க என்னன்னு ப்ரூவ் பண்றோம்? நாட் ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்றோம், நாட் அசோசியேட்டிவ். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி லாஸ்டா நம்ம என்ன சொல்லலாம்? விகிதமுறு எண்களுக்கான வகுத்தலானது சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது. இந்த சம்ம போட்டு காமிச்சிடணும். எதை வேணாலும் எடுக்கலாம். இப்ப நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த நம்பருக்கு பதிலா வேற எந்த நம்பர் வேணாலும் எடுத்து நீங்க இதை ப்ரூவ் பண்ணாலும் இதுதான் வரும். ஓகே. இப்ப இத போட்டு காமிச்சிட்டு தான் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லணும். இந்த நம்பர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நம்பர் எடுத்து அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு தனித்தனியா நம்பர் எடுத்து போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த தேர்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.